Hello viewers, I'm Maithili. In 12th max inverse trigonometric function exercise 4.1 le 6th le second sum in the video la paaka porom. Question paarenga, find the domain of the following. G of x is equal to 2 sin inverse 2x minus 1 minus pi by 4 nu kuduthirukanga. Ipa pathinga na idhukku vandu sin inverse oda value kuduthirukanga. இதில் எக்ஸோட வேல்யூ டொமைன் என்ன எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூன்றது நமக்கு தெரியும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 டு 1. இப்போது இதில் தான் வந்து இந்த வேல்யூவே லை ஆக போகுது. இப்போ பை பை ஃபோர் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கனால இதை மட்டும் எடுத்து போட்டால் போதும். இதில் இந்த இதுதானே எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் தான் லைஸ் பிட்வீன் சைன் இன்வர்ஸ் எக்ஸில் எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 டு 1 போது இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2x minus 1 lies between is greater than or equal to minus 1 less than or equal to 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு minus 1 எடுத்தாகணும், அதனால எல்லாத்துலேயுமே வந்து plus 1 பண்ணலாம். plus 1 பண்ணால் இது 0 ஆகிடும், இது 2x ஆகிடும். இங்கே plus 1 போடும்போது இது plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். இப்போது இது டிவைடட் பை 2 பண்ணால் எக்ஸ் போயிடுமா? அப்போ டிவைட் பை 2 பண்ணால் ஜீரோ இருக்கும், இது டிவைட் பை 2 பண்ணால் எக்ஸ் இருக்கும், இது டிவைட் பை 2 பண்ணால் 1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 1. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் ஈக்குவல் டுவும் இருக்கிறதுனால இன்டர்வலை க்ளோஸ்ட் இன்டர்வலாக எழுதிக்கோங்க. ஸோ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 0 டு 1 வருது, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.